ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பேக்கிங் கிளாஸ் டே சிக்ஸில் எல்லாருமே ரிக்வஸ்டடாக கேட்ட என்னோட ஓடிஜி ஓவனோட ரிவ்யூ தான் நான் வந்து கொடுக்க போகிறேன் ஓடிஜி ஓவன் வந்து நம்ம பேக்கிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க எந்த ஓவன் வாங்கலாம் அந்த மாதிரி உங்களுக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து ஒரு ஆன்சராக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் இங்கே வந்து அகரோட ஃபார்ட்டி எயிட் லிட்டர்ஸ் ஓடிஜி தான் யூஸ் பண்ணுறேன் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற புதுசில் என்கிட்ட ஓடிஜி எதுவுமே கிடையாது நான் வந்து ஓவன் இல்லாமல் பேனில் தான் பேக் பண்ணியிருந்தேன் என்னோடய ஸ்டார்டிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஓவன் இல்லாமல் தான் பேக் பண்ணியிருப்பேன் சூப்பராக நம்ம வந்து ஓவன் இல்லாமல் பேக் பண்ணி எடுக்கலாம் ஓவன் இல்லாமல் பேக் பண்ணுறதுக்கும் ஓவனில் வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை மேலே வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம ஓவனில் பேக் பண்ணும்போது பேனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பழகிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து பேக் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஓவன் இல்லாமல் அந்த பேனில் தான் பேக் பண்ணி எல்லா கேக்குமே சேல் பண்ணிட்டு இருந்தேன் ஓவனில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை ஓவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து டீட்டெயிலாகவும் போடுறேன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஓவனில் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் எல்லாமே பண்ணி பழகுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓவன் வாங்கினா கூட போதும் ஸ்டார்டிங்கில் என்னால் ஓவன் வாங்க முடியல பேனில் எப்படி கிளியராக பேக் பண்ணுறது பேனில் வந்து நம்ம பேக் பண்ணும்போது கேஸோட ஃப்ளேம் வந்து நம்ம எப்படி வைக்கிறது அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா சொல்லுங்கள் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படி வந்து நீங்கள் ஓடிஜி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங் நைன்டீன் லிட்டர்ஸ்லேருந்தே கிடைக்கிது நைன்டீன் லிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் கேஜி கேக்கும் ஹாஃப் கேஜி கேக்கும் நம்ம வந்து ஈஸியாக பேக் பண்ணலாம் கேக் பேக் பண்ணுறதுக்கு ஓடிஜி ஓவன் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் ஃபார்ட்டி எயிட் லிட்டர்ஸ் அப்படிங்கிறதுனால சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்துச்சு நைன்டீன் லிட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மியாகவே கிடைக்கிது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரில் ரேக்கு அப்புறம் குக்கீஸ் ட்ரே அப்போ நம்ம சிக்கன் எல்லாம் க்ரில் பண்ணுறோம்ல அந்த ரொட்டேசரி ராட் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இதில் எப்படி நம்ம வந்து செட்டிங்ஸ் எல்லாம் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ரொட்டேசரி அண்ட் கன்வெக்ஷன் டயர் அது அது வந்து நம்ம ஆஃபில் வச்சாதான் கேக் வந்து பேக் ஆகும் அடுத்து டெம்பரேச்சர் செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரியில் கேக் பேக் பண்ணுறோம் அதனால் ஒன் எயிட்டி டிகிரியில் செட் பண்ணி வச்சுருக்கேன் மூணாவது கேக் பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ராடுமே ஆனில் இருக்கணும் அப்போ தான் கேக் வந்து ஈக்குவலாக பேக் ஆகும் ஒரு ராடு மட்டும் ஆனில் வச்சிட்டோம் அப்படின்னா கேக் வந்து கீழே குக் ஆகாது இல்லை கீழே நம்ம ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா மேலே குக் ஆகாது அதனால நம்ம ரெண்டு ராடையுமே ஆன் பண்ணி வைக்கணும் நிறைய பேக்கர்ஸ் பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் வரும் ரெண்டு ராடுமே ஆன் பண்ணணுமா அப்படின்னு ரெண்டு ராடுமே நீங்கள் வந்து ஆன் பண்ணால் தான் கேக் வந்து ஈக்குவலாக பேக் ஆகும் கீழே பார்த்தீங்கன்னா டைமர் செட் பண்ணுறோம் நம்ம வந்து பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேக்கை வந்து பேக் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லைனா கேக் வந்து பேக் ஆகாது இந்த ஃபார்ட்டி எயிட் லிட்டர்ஸ் அகோரோவில் பார்த்தீங்கன்னா லைட்டு செட்டிங்ஸ் கூட இருக்குது நம்ம வந்து கேக் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண வைக்கும்போது உள்ள வந்து லைட் எரியும் அதனால் நமக்கு வந்து உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது இருந்து பார்க்க முடியும் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம கேக்கை பேக் பண்ணி எடுக்கலாம் கேக்கை பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கரெக்டான டைமிங்கெல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம அடுத்த ஒர்க்கை பார்க்கும்போது இதுலேருந்து ஒரு பெல் சவுண்டு கூட கேட்கும் கேக் வந்து பேக் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ இந்த ஓடிஜி ஓவனுக்குள்ளே வந்து நம்ம எத்தனை ட்ரேஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு பத்து இன்ச்சு கேக் டின்னும் ரெண்டு ஃபைவ் இன்ச் கேக் டின்னும் உள்ளே வைக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது ஒரே டைமில் பேக் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் இன்னொரு டின் கூட நம்ம உள்ளே வைக்கலாம் ஒரு எயிட் இன்ச் கேக் டென் ஒரு செவன் இன்ச் கேக் டென் ரெண்டு ஃபைவ் இன்ச் கேக் டென் வச்சிருக்கேன் ஒரே டைமில் மூணு கிலோ கேக் பேட்டர் வந்து நம்ம பேக் பண்ணலாம் ஒரே டைமில் ஆர்டர்ஸ் எல்லாம் வரும்போது டைம் சேவிங்காக இருக்கும் இப்போ இந்த கிரில் ரேக்கை பாருங்க நான் கீழே வச்சுருக்கேன் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து குக்கீஸ் ட்ரே வச்சு கூட நம்ம பேக் பண்ணலாம் நடு தான் நம்ம வந்து கேக்கு பேக் பண்ணுறதுக்கு வைக்கணும் ரொம்ப மேலே வச்சிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற லேயர் வந்து கரிஞ்சிரும் ரொம்ப கீழே வச்சிட்டோம்னா கேக் வந்து ஓவர் பேக் ஆகிடும் மேலே கிரில் ரேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு டென் இன்ச் கேக் டின்னோ ரெண்டு ஃபைவ் இன்ச் கேக்குட்டுன்னு வச்சுருக்கேன் கீழே வந்து ஒரு எயிட் இன்ச் கேக் டின்னோ ஒரு செவன் இன்ச் கேக்குட்டுன்னு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது பேக் பண்ணலாம் இது பேக் பண்ணுறக்கும் சில டிப்ஸ் எல்லாமே இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் அப்புறமா நம்ம சிக்கன் கிரில் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இது கூட கிடைக்கும் வேணும்னா நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிஜி யூஸ் பண்ணி எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஹோம் பேக்கர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ